نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூவுமா இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வழுவாக்கம் பற்றி நடக்கிற நம் அத்துணைவர்கள் மீதும் வல்லோர் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் ஈர் உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூண்டுகிறேன். கனமான செய்திகள் பரிமாறப்பட்டு ஒரு கனத்த மௌனத்தோடு சபை இருக்கிற நேரத்தில் கைகளும் வாய்களும் பேசிக் கொள்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான தகவலை உங்களோடு பரிமாறுவதற்காக நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். மிக விரைவாகவே அந்த செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் என்கிற அந்த நம்பிக்கையை சொல்லி நான் துவங்குகிறேன். ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு கல்லும் சிமெண்டும் சாந்துகளால் பூசப்பட்ட ஒரு கட்டிட திறப்பு விழா ஏன் இங்கே இவ்வளவு கவனத்திற்குரியதாக மாறி இருக்கிறது? எத்தனையோ கட்டடங்கள் உலகத்தில் கட்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன, அவைகளுக்கான திறப்பு விழாக்கள் இந்த சமூகத்தால் கொண்டாடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இங்கே இந்த பகுதியில் இப்படி ஒரு கட்டிடம் கட்டப்பட்டதற்கு பிறகு அது கவனத்துக்குரியதாக மாறி இருக்கிறது? கட்டப்பட்ட எந்த கட்டிடமும் உலகம் அடிகிற காலம் வரை எதற்காக கட்டப்பட்டதோ அந்த சூழலில் அந்த கட்டிடம் அப்படியே இருப்பதில்லை. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கியாமத்து வரை இது பள்ளிவாசல் தான். யார் ஆட்சி வந்தாலும் எந்த அதிகாரம் கையில் எடுத்துக் கொண்டாலும் இதனுடைய ஒரு செங்கலை அசைப்பதற்கான வாய்ப்பை கூட அவர்கள் உருவாக்க முடியாது. இந்த கட்டிடத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். இதை பாதுகாப்பதற்கு, இதை பராமரிப்பதற்கு, இது சமூகத்தின் பயன்பாட்டிற்கு கொண்டு போவதற்கான பொறுப்பை ரப்பிடத்தில் ஒப்படைத்து விட்டு இதற்கான பணியை துவக்குவதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மிகப்பெரிய எதிரிகள் போர் செய்வதற்காக தயாராகி வந்து நிற்கிறார்கள். கிழக்கு சிங்கம் என்று வரலாற்றிலே அறியப்பட்ட அந்த மிகச்சிறந்த வீரன் தன்னுடைய வீரர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பட்டா கத்திகளையும் வாள்களையும் கையில் ஏற்றிக் கொண்டு போர் செய்வதற்கு நாம் நிற்கிறோம். பீரங்கிகளையும் குண்டுகளையும் தாங்கி எதிரிகள் நிற்கிறார்கள். எப்படி நாம் வெற்றி பெற முடியும் என்று கேட்டபோது அந்த கிழக்கு சிங்கம் பதில் சொன்னது, அவர்கள் வீசுகிற ஏவுகணைகள், அவர்களால் தாக்கப்படுகிற ஆயுதங்கள் அல்லாஹ்வின் அரசு வரை போகுமா? போவதற்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் தூரம் வானில் பறப்பதற்கு வாய்ப்புண்டு. அரிசையும் தாண்டி அல்லாஹ் நம் பக்கத்தில் இருக்கிற போது நம்மை எதிரிகளால் எப்படி வெல்ல முடியும் என்று அந்த கேட்ட வார்த்தை இந்த சமூகத்துக்கு பாடம். எனவே அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தியவர்களாக இந்த பணியை செய்வதற்காக நாம் துவங்கி இருக்கிறோம். ஏன் இவ்வளவு சிலுவைப்பாடு? ஏன் இவ்வளவு சுமந்தோம்? இதை கட்டுவதற்காக எவ்வளவு சிரமங்களை மன அழுத்தங்களை தாங்கி இருந்தோம்? நாம் வாழ்கிற காலத்தில் இந்த சமூகத்துக்கு எதையாவது செய்துவிட்டு போக வேண்டும் என்கிற தாகம். நான் வாழ்கிற காலத்தில் இந்த மண்ணில் இருக்கிற போது நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று என் ரப்பிடத்திலே அடையாளப்படுத்துவதற்கு என் வாழ்வுக்குள் ஒரு தகவல் எனக்கு வேண்டும். நான் நிறைய நிகழ்வுகளில் சொல்லுகிற தகவல் உங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். சுவற்றில் இரும்பு துகள்களால் செய்யப்பட்ட ஒரு ஆணியை சுவற்றில் அடிக்கிறோம். ஒரு ஓட்டை விடுகிறது. ஆணியை அடித்து சில நாட்கள் பயன்படுத்தியதற்கு பிறகு அந்த ஆணியை பிடிங்கி விடுகிறோம். பார்க்கிறவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஏதோ ஓட்டையான
தௌராத் வந்து 200 ஆண்டு காலம் யூதர்களுக்கு என்று ஒரு ஆணையம் கிடையாது. தௌராத் வந்து 200 ஆண்டு காலம் கழித்துத்தான் தௌராத்தை பின்பற்றுகிற யூதர்களுக்கு ஒரு ஆணையம் நிறுவப்பட்டது. கிறிஸ்து வந்து போய் சுமார் 320 ஆண்டுகள் கிறிஸ்தவர்களுக்கான ஆலயம் இல்லாமல் தான் அவர்களின் வழிபாடு கலந்து போனது. புத்தர்களுக்கான புத்தர் பேசிய புத்தத்தின் வழியாக பேசப்படுகிற அவர்களின் விவாதங்கள் கிமு 150 தான் அவர்களுக்கான ஒரு ஆலயம் சாத்தியப்பட்டது. ஆனால் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனா போகிற வழியில் ஒரு இடத்தில் 4 நாட்கள் தங்குறார்கள். மஸ்ஜிது குபா என்று ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. திங்களிலிருந்து வியாழன் வரை அந்த பள்ளிவாசலில் தொழுகையை நடத்தி விட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் போகிறார். மதீனாவுக்கு நுழைந்ததற்கு பிறகு முதல் வேலை மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அநாதைகளுக்கு சொந்தமான இடம் வாங்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டுகிற பணி செய்யப்பட்டது. அழித்து துரத்தப்பட்ட முஸ்லிம்களின் சமூகத்திற்கு அங்கீகாரம் அந்த பள்ளிவாசலால் கிடைக்கப்பட்டது. உலகத்தில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் ஒரு 13 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அகதியாக திருப்பி அனுப்பப்பட்ட தூதர் மஸ்ஜிது நபவி என்கிற பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அந்த உம்மத்தின் வாழ்வு சாத்தியப்பட்டது. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில முதல் இடம் பள்ளிவாசல் என்பதை ரசூலுல்லாஹ் நிரூபிச்சு கொடுத்தான், நமக்கு அடையாளப்படுத்தி காட்டாங்க. சஹாபாக்கள் கல் சுமந்து மண் சுமந்து பள்ளிவாசலை கட்டுகிற பணியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். சஹாபாக்களை பார்க்கிறார்கள். மக்கா விட்டு துரந்து வந்த கூட்டம், மதீனாவுடைய வாழ்கிற விவசாய கூட்டம், பொருளாதாரத்தை தாய் என்றால் தொட்டி கொடுக்கிற தயாராகிற கூட்டம், உயிரை தாய் என்றால் கொடுப்பதற்கு தயாராகிற கூட்டம், பின்பற்றிய கடவுள் கொள்கையை மாற்றிக்கொண்ட கூட்டம், இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். மிகச்சிறந்த தோழர்கள், மிகச்சிறந்த தலைவர்கள் கல்லை சுமக்கிறார்கள், மண்ணை சுமக்கிறார்கள், சாந்தை சுமந்து கொண்டு போய் அந்த ஓலை குடிசையிலே மஸ்ஜிது நபவி என்கிற பள்ளிவாசலை கட்டுகிற பணியை அவர்கள் செய்கிற காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். தாங்க முடியவில்லை. ரசூலின் மனதுக்கு எவ்வளவு தியாகம், எவ்வளவு அர்ப்பணிப்பு, எதை கேட்டாலும் தருவதற்கு துணிந்து போன தோழர்கள் மாத்திரமல்ல, கல்லையும் மண்ணையும் அல்லாஹ்வுடைய இறை ஆலயத்தை கட்டுவதற்காக சுமந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்தார்கள். சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, எங்கே எல்லாம் பள்ளிவாசல் கட்டுகிற பணி துவக்கப்படுகிறதோ அதற்கான வேலைகள் செய்யப்படுகிறதோ, இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவனாக இந்த சமூகத்திற்கு உச்சரித்து கொடுத்த அதே இலக்கு மாட்டோம், இனி இழப்பதற்கு இல்லை
கட்டுமானம் செய்வதற்கு, இந்த சமூகத்தை வழி நடத்துவதற்கு, இந்த சமூகத்தை தலைமை ஏற்றுவதற்கு ஒரு சிறந்த இடமாகத்தான் இந்த பள்ளி வாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த பள்ளியோடு நமக்கான வாழ்க்கைகளை துவக்குவதற்காக நாம் முயற்சி செய்யறோம். இவ்வளவு சிறப்பு பேசப்படுகிற இந்த இடத்துல நான் நிறுத்தப்பட்டதின் நோக்கம் என்னன்னா, 33 லட்சம் ரூபாய்க்கு இந்த பள்ளி வாசலுக்கான இடம் வாங்கப்பட்டது. இதயநேசத்திற்குரிய சகோதரர் ஹீராகான் அவர்களுடைய இடம் மிக குறைவான விலையில இடத்தை கொடுத்தார். இன்னைக்கு அவர் பார்க்கும் போதே ஒரு குறிப்புக்கு வந்திருப்பார், தன்னுடைய இடம் எவ்வளவு இடத்துக்கு மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் இந்த பள்ளிவாசலுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோடியை தாண்டி செலவழிச்சதுக்கு பிறகு ஒரு 12 லட்சம் ரூபாய் கடனோடு இந்த பள்ளிவாசலுடைய திறப்புகளால் நடத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த பேச்சு முடிவதற்குள்ளாக இந்த 12 லட்சத்தை வாங்க வேண்டும் என்கிற ஆசையோடு தான் உங்களுக்கு உண்டாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு கட்டிடம் கட்டப்படும். சொர்க்கத்துல கட்டிடம் கிடைக்கிறது கவனம் அல்ல, நீ பள்ளிவாசல் கட்டுற பணிக்கு வந்துட்டு நீ நரகத்துக்கு போக மாட்டேங்கிற உறுதிப்பாடு தெரிகிறது. நான் நரகத்துல இருந்ததுக்கு பிறகு எனக்கு சொர்க்கத்துல வீடு கட்டப்படும், எனவே பள்ளியோடு தொடர்ந்து என்னை சொர்க்கவாசியாக மாற்றித்தரும் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னொரு ஆச்சரியமாக, 1.5 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருந்து உங்கள்கிட்ட அவ்வளவு தொகை கேட்கல, நீங்கள் 10,000 தந்தால் நீங்கள் பள்ளி வாசல் கட்டிய லிஸ்டுக்குள்ள வர்றீங்க. ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 5 மணிக்கு சகரை வைத்து 6 மணிக்கு இஃப்தாரை குடிக்கிறார்கள், 14 மணி நேரம் நோன்பு வைக்கிறாங்க. இந்த நோன்பாளிக்கு ஒரு பேச்சு பழத்தையும் தண்ணீரை கொடுத்துட்டா அந்த நோன்பினுடைய நண்பன் அவனுக்கு கிடைச்சது. எவ்வளவு ஆச்சரியப்பாங்க, அவன் 14 மணி நேரம் பசித்து கிடக்கிறான், தாகித்து கிடக்கிறான், தடித்து கிடக்கிறான், இச்சைகளை அடக்கி கிடக்கிறான். ஒரு பேச்சு பழ துண்டை கொடுத்துட்டு அந்த நண்பன் நமக்கு கிடைச்சிருது. ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து அந்த நண்பன் நமக்கு கிடைச்சிருது. அதே நபிமுறையின் வார்த்தை தான் இங்கே கவனப்படுத்தப்படுகிறது. ஒரு கோடியை தாண்டிய ஒரு கட்டிடத்தில் 1,00,000 வந்து கிடக்கிறது. நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டால் இந்த பள்ளியை கட்டிய நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. அதில் உங்கள் பங்களிப்பை இணைத்துக் கொண்டால் ஒரு பள்ளியை கட்டுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. நாம இடத்தை பிடிச்சி இவ்வளவு 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பள்ளி வாசலை கட்டி நமக்கு இது சாத்தியப்படுமா? பொருளாதாரம் மாத்திரமல்ல, எவ்வளவு மனச்சுமையை தாண்டியிருப்பார்கள், எவ்வளவு வருத்தங்களை வாங்கியிருப்பார்கள், எவ்வளவு கஷ்டங்களை வாங்கியிருப்பார்கள். ஒரு சமூக பணியை செய்வது சாதாரண காரியம் அல்ல. ஒரு கவிஞன் சொல்வார், வெளியே பழத்தின் அழகை ரசிப்பார்கள், உள்ளே இருக்கிற வண்டின் குடைச்சலை யார் அறிவார்? உள்ளே வண்டு குடைத்துக் கொண்டிருக்கும், வெளியே இருக்கிற பழத்தின் அழகை நீங்க ரசிக்கிறார். சமூக பணி ஆற்றுபவர்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்துகிற நிலை அப்படி. ஏழை வீட்டு சந்துக்கை தூக்குவதை போல ஆள் மாற்றுவதற்கும் தோல் மாற்றுவதற்கும் ஆளே வரமாட்டான். கடைசி வரை நாமளே தூக்கிட்டு போய் நாமளே அடக்கம் பண்ணணும். அந்த பணியை ஒரு கூட்டம் இங்க செஞ்சு இவ்வளவு அழகான ஒரு பள்ளி வாசலை நம் பகுதிகளில் நாம் பார்ப்பதற்கும் நம் பிள்ளைகள் பயன்படுத்துவதற்காக தர்றதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கன்னா அதுல ஒரு கடன் ஏற்பட்டிருக்குனா நாம என்ன செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கவனத்துக்குரிய செய்தி. அல்லாஹ் திருக்குறானில் கேட்கிறான், நீங்க அல்லாஹ்வுக்கு யாராவது கடன் தருவீங்களா? மண்டல்லதி குறிப்பாக தருவதன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு கடன் தருவதற்கு யாராவது தயாரா? அப்படி நீங்கள் கடன் தந்தால் அல்லாஹ் அதை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான். அபாஃபன் கதீரா, கூடுதலா உங்களுக்கு அதிகப்படுத்தும். அல்லாஹ்வுக்கு என்னென்ன கடன் தேவை? யாரு தேவை கடன் வச்சா என்ன நிறுவனம் நடத்தி அல்லாஹ்வுக்கு கடன் தேவை? அல்லாஹ்வுடைய ஆலயம் தான் கடன்பட்டு இருக்கிற. அல்லாஹ்வுக்கு செய்கிற கடன் என்பது சமூகத்துக்கு செய்கிற கடன். அல்லாஹ்வுக்கு கடன் தேவை என்பது இந்த மார்க்க
பத்துவா நமக்கு போயிடுச்சுவே, புதைப்பதல்ல. குர்ஆன் சொல்லுகிறது அது விதைப்பது. தர்மம் என்பது விதைப்பது. விருட்சமாய் உங்களுக்கு வெளிச்சம் வீட்டை காற்றும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒருத்தருக்கு தர்ம சிந்தனை உண்டாயிட்டா அவன் எந்த பாவமும் செய்ய மாட்டான். தான் காசையே தர்மம் பண்ற சிந்தனை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அடுத்தவன் காசை திருட மாட்டான். தான் காசையே மக்களுக்கு செலவழிக்கிற பண்பு அவனுக்கு வச்சுட்டா லஞ்சம் வாங்க மாட்டான், ஊழல் பண்ண மாட்டான், திருட்டு அவன்கிட்ட வராது, மோசடி அவன்கிட்ட வராது, கலப்படம் அவன்கிட்ட வராது. தன் பொருளையே தன் சமூகத்திற்கு கொடுக்கிற பண்பு ஒருத்தன் உருவாயிட்டா அவன் எந்த விதமான தீமைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. மார்க்கம் எவ்வளவு செட்டப்ப ஒரு தர்மத்தின் மதுரை தமிழகத்தில் கவனத்தில் கொண்டு போகப்படும் கல்வியில் சீரழிக்கப்பட்ட இந்த சமூக
குர்ஆனுக்குள் கட்டிடக்கலை சம்பந்தமான தகவல் குர்ஆனுக்குள் இருக்கிறது. பொருளாதாரம் குறித்து அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் எக்கனாமிக்கல் வரிவரியாக திருக்குர்ஆன் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. வானத்தை பற்றி அம்மலா எங்கூர் உண்டை என்கிற வார்த்தைக்கு பிறகு வானலாவிய செய்திகளை அல்லாஹ் பேசுகிறார். மலையை பற்றிய தகவல் திருக்குர்ஆனுக்குள் உண்டு. பூமியின் ஆய்வு குறித்த தகவல் திருக்குர்ஆனுக்குள் உண்டு. எனவே முஸ்லிம்கள் கல்வியில எதனை சாதாரணமாக கடந்து போகிற இடம் அல்ல. எதுவெல்லாம் உச்சமாக இருக்கிறதோ அத்தனை முஸ்லிம்கள் படித்தாக வேண்டும் என்பது குர்ஆன் இந்த உம்மத்திற்கு கட்டி கொடுத்த மிக அற்புதமான வாழ்வியல். அதற்கான தொடக்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் ரக பதவிகளில் முஸ்லிம்கள் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் என்கிற அடிப்படையில் அதற்கான ஒரு திட்டத்தை முன்மொழித்துதான். எனவே பள்ளியோடு சேர்ந்து இந்த சமூக மக்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த பணிகளை மிக நிரப்பமாக செய்வதற்கான சூழல் இங்கிருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே இதில் கவனம் செலுத்தி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த பள்ளியோடு நம்மை இணைத்துக் கொள்வதோடு இந்த பள்ளிக்கான பல்வேறு நிகழ்வுகள் மார்க்கம் சார்ந்து செய்கிறீர்களா ஜும்மாவுடைய கொள்கை இங்கே நடைபெறவிருக்கிறது. அதற்கு பிறகு பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள், ஆண்களுக்கான தர்பியா நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கான மத்த மதர்சாக்கள் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு தேவையான இறைவனுக்கு